ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லாயிருக்குங்க நினைக்கிறேன் ஓகே கைஸ் ஐ ஆம் ரியலி சாரி ஃபார் த லாஸ்ட் வீடியோ ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா நான் வந்து என்னோடய மைக்கோட வயரை வந்து சரியாக கனெக்ட் பண்ணவே இல்லை அதனால தான் அந்த வாய்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவோட அந்த லாய்ஸ் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாகிறதுக்குரிய ரீசனு ஐ ஆம் ரியலி சாரி கைஸ் ஆக்சுவலி அந்த அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்து கேட்டால் தான் இந்த வீடியோ புரியும் ஏன்னா அந்த வீடியோ நீங்கள் கேட்காமல் இந்த வீடியோ புரிய முடியாது ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை உங்களோட இயர்ஃபோனை யூஸ் பண்ணிட்டு அந்த வீடியோ நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா அதோட கான்செப்டை தான் அதோட பே அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அதை அந்த வீடியோவுக்குரிய அந்த கான்செப்ட்டை வந்து ஓவர் வியூ கொடுத்துறேன் இதில் ஓகே ஓகே அந்த வீடியோவில் என்ன சொன்னேன்றதை ஓவர் வியூ அவங்களா இதில் சொல்லிடுறேன் ஆக்சுவலி அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேண்ணா ஒரு செல்லிங் நடக்குதுன்னா மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் பார்க்குறீங்க ஓகே அக்ரெசிவோ ஒரு செல்லிங் பார்க்குறீங்க எந்த ஒரு அக்ரெசிவ் மூமெண்ட்டும் ரேண்டாக அப்படி அப்படி போயிட்டு இப்படி வந்துடாது ஓகே பில்டப் நடக்கும் அந்த பில்டப் தான் இருந்தது ஓகே பில்டப்போ சைட்வைஸோ டிஸ்ட்ரிபியூஷனோ எதாக இருந்தாலும் வச்சுக்கோங்க ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் பீசஸ் மார்க்கெட்டில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேசஸில் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் ப்ரேக் ஆகிட்டு கீழே வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு தெரியாது என்ன ரீசனுக்காக மார்க்கெட் கீழே வந்ததுன்னு நம்மளோட மெயின் ஜாப் என்னன்னா மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டில் அன்எஸ் எக்ஸ்பெக்டட் ஒரு மூமெண்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும் ஓகே அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் என்னென்னா வித்தியாசமான ஒரு அக்ரெசிவ் பையிங் ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் செல்லருக்கு தகுந்தாப்பில் ஒரு அக்ரெசிவ் பையிங் வந்தது ஓகே சடனாக பையிங் வந்தாங்க பட் இந்த பையிங்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஸோ மறுபடியும் வெயிட் பண்ணுறோம் பட் அகைன் ஒரு செல்லர் வ செல்லிங் வந்து அந்த பாயிண்டில் வந்து மறுபடியும் மார்க்கெட் இருக்குது ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு செனாரியோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா விஷேப் நான் விஷேப்பை பார்த்து ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட வெளியில் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்கு புரியணும்னா அந்த விஷேப்பை வந்து கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க நான் லாஸ்ட் வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன் ஓகே மார்க்கெட் விஷேப் ஆனதுக்கப்புறம் ஒரு பில்டப் வேணும்ன்ட்டு அதே மாதிரி பில்டப் நடந்துருக்கு பாருங்க கைஸ் மார்க்கெட் விஷேப் ஆனோடனே அதே மாதிரி ஒரு பில்டப் நடந்துருக்கு ஸோ அந்த பில்டப்பை பிரேக் அவுட் பண்ணவனே தெரிஞ்சிருச்சு ஓகே மார்க்கெட்டில் அக்ரஸிவ் செல்லிங் வந்ததுக்கப்புறம் பையர்ஸ் மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்றது தெரியுது ஓகே மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சரை நீங்களே பாருங்கள் அதோட பெரிய பெரிய கேண்டில் கேண்டிலோட ஸ்ட்ரென்த் பாருங்கள் இவ்வளோ பெரிய அக்ரெசிவ் செல்லர்ஸ் வந்தும் அவங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரி மேலே க்ளோஸ் பாருங்கள் ஓகே இதுதான் மெயின் இவ்வளோ பெரிய அக்ரஸிவ் செல்லர்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி கீழே வந்தோம் அவங்களை தூக்கி சாப்பிட்ற மாதிரி நெக்ஸ்ட் உடனே இமீடியட்டாக வந்து ரியாக்ஷன் பண்ணியிருப்பாரு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அக்ரெசிவ் மார்க்கெட்டில் பைங் இருக்காங்கன்னு தெரியுது ஸோ அதான் இங்கே நம்ம நோட் நோட் டவுன் பண்ண வேண்டியது சரி ஓகே கைஸ் நம்ம பார்த்துரோம் யாரோ ஒரு இன்ஸ்டியூஷனல் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரொம்ப பெட்டர் ப்ரைஸாக தெரியுது ஸோ வாண்ட் டு பை திஸ் ப்ரைஸ் பை ஃப்ரம் திஸ் ப்ரைஸ் ஓகே இந்த ப்ரைஸ்லேருந்து அவங்க வாங்குன்னு நினைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுண்ணா மார்க்கெட்டில் அக்ரெஸிவாக மார்க்கெட் மேலே போகுது வாவ் கைஸ் எவ்வளோ அருமையான ஒரு இது பாருங்கள் விசிஎஃப் கான்செப்ட் படி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே உங்களால் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ண முடியும் ஆனால் கரெக்டான ப்ளேஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அக்ரெசிவ் பையிங் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு இப்போ நம்மளோட பண்ண வேண்டியது என்னன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் வரும்போது எப்படி ப்ரைஸ் ரியாக்ட் ஆகுன்றதை நம்ம நோட் பண்ணணும் ஏன் ரியாக்ட் ஆகணும் ஏன்னால் இந்த அதாவது ஏன்ற ஒரு பிளேயருக்கு அதாவது ஓகே ஏன்ற ஒரு பிளேயருக்கு நான் கேப்லேட்டரில் போட்டுக்கிறேன் ஓகே ஏன்ற ஒரு பிளேயருக்கு இந்த இடம் வந்து வேலிடு ப்ரைஸாக தெரியுது ஸோ அவங்க வந்து இங்கேருந்து மேலே கொண்டு போயிருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் இந்த இடத்துல வரும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றது நம்ம பார்க்கலாம் ஓகே கைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை ட்ரேடிங் கான்செப்ட் பற்றி நாங்கள் பேசவே வரல ஏன்னா நம்ம ஏகப்பட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பேஸஸில் ட்ரேட் பண்ணுறவங்க டிமாண்ட் அண்ட் பேஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸில் ட்ரேட் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு போட்டு ப்ரைஸ் அந்த இடத்துல டச் ஆனோடனே ரியாக்ட் ஆனோடனே உடனே பை பண்ணிடுவாங்க கைஸ் பிளைண்ட் பை வந்து எதுலேயுமே பண்ணக்கூடாது ஓகே ப்ராப்பர் ரிசர்ச் இருக்கணும் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கணும் நோட் டவுன் பண்ணணும் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேலிடாக தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து உங்களோடய ஆக்ஷன் எடுக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் ப்ரைஸ் அழகாக அக்ரெசிவாக மேலே போகுது ஒரு ட்ரெண்ட் வேலை மேலே போகுது ஓகே இதுலேருந்து என்ன தெரியுதுனா மார்க்கெட் டவுன் அக்ரெசிவ் டவுன்லேருந்து மறுபடியும் பிக்கப் ஆகிட்டு அக் செம்மையான இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு அதாவது செம்மையாக அந்த இடத்துல வந்து மணியை பம்ப் பண்ணியிருக்காங்க ஸோ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வேலை மூவ் ஆகுது ஓகே நீங்களே பார்க்கலாம் மார்க்கெட் வந்து அருமையான ஒரு ட்ரெண்ட் வேலை வந்து மூவ் ஆகுது ஓகே ஓகே அருமையான ட்ரெண்ட் வேல மூவ் ஆயிட்டு பிரைஸ் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்றும் கிடையாது ப்ரைஸை வந்து அப்சர்வேஷன் பண்ணணும் ஓகே அந்த அப் மூவ்மெண்ட் பினிஷ் ஆனோட பிரைஸ் வந்து அப்சர்வேஷன் பண்ணணும் அப்சர்வேஷன் பண்றீங்க அதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஓகே சாரிகாஸ் மார்க்கெட் வந்து சைட் மூவ் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த சைட்வேஸ் பிரேக் அவுட் பண்ணி டவுன் ட்ரெண்டில் வருது காய்ஸ் ஓகே டவுன் ட்ரெண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட வேலிட் ஜோனில் வந்து பிரைஸ் டச் ஆனோடனே நேத்தோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா கைஸ் இப்படி இருந்தது ஓகே நேத்தோட அதாவது பதினஞ்சாம் தேதியோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்தது அதனால தான் சொன்னேன் ப்ளைண்டாக பை பண்ணக்கூடாது இந்த பையங்கை பார்த்துட்டு உடனே நம்ம இன்ஸ்டூஷனில் பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு வெலீடாக ப்ளே வெலீடான ப்ரைஸ் கிடச்சிருச்சு பெட்டர் ப்ரைஸ் கிடச்சிருச்சுன்ற ப்ளைண்ட் பையன் உங்களுக்கு இருக்கக்கூடாது அதுக்கு பின்னாடி உள்ள ரிசர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கைஸ் என்றைக்குமே எந்த ஒரு இதுவுமே ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும் அதுக்குரிய நாலேஜ் எப்படி வரும்னா நீங்கள் ரேபிடிட் அதான் கன்சிஸ்டன்சியாக ப்ரா பேட்டர்ன்ஸ் வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கணும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேட்டன் ரெக்ககனைசேஷன் பாங்க அதாவது வந்து ஒரு பேட்டனை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதாவது கன் கன்சிஸ்டன்சியாக அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பேட்டர்னில் எப்படி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுறதுன்றதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டில் வந்துடும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டு நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ஸோ கைஸ் நீங்கள் என்றைக்குமே பணம் பண்ணணும்னு நினைக்கூடாது ஓகே மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க சைக்காலஜிக்கல் அப்சர்வேஷன் பண்ணுங்க ஓகே டெக்னிக்கல் பேசிஸில் வந்து எல்லாருமே பண்ண முடியும் பட் சைக்காலஜிக்கல் அப்ரேஷன் லாஜிக்கலாக யாரும் மார்க்கெட் வந்து அப்சர்வேஷன் பண்ணவே மாட்டாங்க கைஸ் ஸோ இந்த பேஸில் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இன்றைக்குள்ளே மார்க்கெட்டில் ஒரு சைடுவைஸ் கைஸ் எதுக்கு இந்த இடத்துல சைடுவைஸ் வரணும் எதுக்கு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் ஆகணும் ஓகே எதுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் ஆகணும் நீங்களே சொல்லுங்கள் பாருங்கள் கைஸ் எவ்வளோ அருமையாக ரேஞ்ச் பவுண்ட் ஆகிருக்குன்ட்டு ஓகே அதுக்கப்புறம் ப்ரைஸ் அருமையாக அந்த லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓகே இங்கேருந்து ஒரு ஃபேக் பிரேக் கொடுத்தது கைஸ் ப்ரேக் ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்தது பட் ப்ரைஸ் கீழே வர முடியல பையர்ஸ்க்கு முன்னாடி செல்லர்ஸ் நிக்க முடியல ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா பையர்ஸோட பையர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க ஸோ தான் நான் நேற்றே கெஸ் பண்ணேன் இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் பண்ணுங்க காய்ஸ் அப்படின்னு சொன்னேன் இந்த ஸ்டாக்கை நான் சொன்ன அதாவது ரியாலிட்டி செக்டர்ல நிஃப்டி ரியாலிட்டி செக்டர்ல இந்த ஒரு பர்டிகுலர் இந்த லோதான் ஸ்டாக் அதாவது டெக்குன்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் சொல்லக்கூடிய ரீசன் என்னது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் போங்க மார்க்கெட் டேட்டாவில் போங்க இண்டெக்ஸில் போங்க அந்த ரியலிட்டி செக்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ரீசன் தெரிஞ்சிடும் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா நம்ம ரியலிட்டி செக்டர் இருக்கும் ஒன் செகண்ட் காய்ஸ் ஓகே நிஃப்டி ரியாலிட்டி ஓகே லோதா எந்த பொசிஷனில் இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி காய்ஸ் பாருங்கள் லோதா ஃபோர் பாயிண்ட் டூ ஃபோர் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு கைஸ் ஃபோர் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு லோதா பட் மற்ற ஸ்டாக் பாருங்கள் டூ ஒன் ஒன் ஜீரோ பாக்கி அதாவது ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டாக் தான் மூமெண்ட்டே கொடுத்துருக்கு பாக்கி ஃபுல்லாக அந்த அளவுக்கு மூமெண்ட்டே கிடையாது ஓகே பட் லோதா நம்ம நம்ம நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ண ஸ்டாக்கு ஃபோர் பர்சன்டேஜ் மூவ் ஆகிருக்கு ஸோ நான் இதுக்காண்டி தான் நான் அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன் ஒட்டுமொத்த ரியாலிட்டிலேயே புரியுதா உங்களுக்கு ஸோ நான் என்னோடய மீனிங் வந்து நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுங்கன்றது கிடையாது பேட்டர்ன் அப்சர்வேஷன் பண்ணணும் பேட்டர்ன் அப்சர்வேஷன் பண்ணணும் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ப்ரைஸோட ரியாக்ஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பேட்டன் என்ன சொல்ல வருதுன்றது புரியணும் ஓகே கைஸ் ஏன்னா ஒன் செகண்ட் கைஸ் ஒன் செகண்ட் நம்ம பார்த்தோம் ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ரியாக்ட் ஆகிருக்கு கைஸ் ப்ளைண்ட் பையிங் பண்ணக்கூடாது ப்ளைண்ட் அதாவது வந்து டைரெக்டாக அப்படி மேலே போனனாலலாம் பண்ணக்கூடாது வேலிட் இருக்கணும் வேலிட் வேலிட் ரீசன் இருக்கணும் ஓகே வேலிட் ரீசன் இருக்கணும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு ட்ரெண்டில் மூவ் ஆகுச்சு வேலிட் ரீசன் இருக்கிற போய் தான் மார்க்கெட் ட்ரெண்டில் மூவ் ஆகுது அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆச்சோ அது ஃபுல்லுமே டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைசஸில் வந்து மார்க்கெட் மூவ் இருக்குது ஓகே அதாவது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு அகெயின் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுது இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு அகெயின் இந்த இடத்துல அக்குமுலேட் ஆகுது ஓகே இந்த ரேஞ்சில் ஓகே அக்குமுலேட் ஆகுது அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் ஸ்பேசஸ் என்னது ட்ரெண்டு ட்ரெண்ட் ஆகுது ட்ரெண்டில் கண்டினியூ பண்ணுது அதுக்கப்புறம் என்னது டிஸ்ட்ரிபியூஷன் பேசஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பேசஸ் எந்த மாதிரி இருக்கணும் வைஸ் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும் இந்த ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது ஓகே மார்க்கெட்டோட ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரும் வேலிடிட்டியாக இருக்குது பாருங்க அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட் தேவை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வந்தது அதுக்கப்புறம் ப்ரைஸ் ரியாக்ஷன் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது பேட்டர்ன் அப்சர்வேஷன் பண்ணணும் இப்போ நடக்கக்கூடிய பேட்டன்ஸில் நீங்கள் எப்படி அப்சர்வேஷன் தான் மெயின் நீங்கள் அப் அப்சர்வேஷன் பண்ணும்போது செல்லிங்கை பற்றி பார்க்காம பையிங் அதாவது பையிங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் தேடணும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே பையிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும் ஏன்னா ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து அக்ரெசிவாக ரியாக்ட் போது நீங்கள் வந்து இந்த அக்ரெசிவ்னஸ்க்கு முன்னாடி நீங்கள் செல்லிங்லாம் பண்ணக்கூடாது ஓகே ஸோ பயங்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை பேட்டர்ன் வைஸாக தேடணும் பேட்டர்ன் வைஸ் எப்படி தேடுறது இந்த இந்த இடத்துல சைடு இந்த ப்ரைஸை ரீட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக் ஏன்னா நான் நிறைய வீடியோ நான் பண்ணியிருப்பேன் ஏகப்பட்ட லைவ் வீடியோஸில் வந்து நான் வந்து உங்களுக்கு கரண்ட்டாகவே நான் உங்களுக்கு ரீட் பண்ணி அந்த ப்ரைஸை ப்ரிடிக் பண்ண மேலே மேலே தான் போகணும்னு கேரண்டியாக ஹண்ட்ரட் நான் சொல்லுவேன் ப்ரைஸ் மேலே போயிருக்கு என்ன ரீசன்னா ப்ரைஸ் ரீட் பண்ணலாம்

ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி பயன்படுத்தணுன்றது மெயின் ஓகே ஸோ நான் உங்களோட மெயின் ரீசன் என்னோட மெயின் மெயின் மோட்டோ என்னன்னா இந்த பேட்டனை வந்து நீங்கள் டேக்கை வந்து நீங்க அப்சர்வேஷன் பண்ணணும் எப்போ வந்து மார்க்கெட் கீழே வருது கீழே வரும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது மேலே போகும்போது எப்படி ரியாக்ட் ஆகுது மேலே போகும்போது எந்த மாதிரி பேட்டர்னாக உருவாகுது கீழே வரும்போது எப்படி பேட்டன் ஆகுது அப்படின்றத பேட்டனை ரெகக்னைஸ் பண்ணுங்க கைஸ் ஓகே ஸோ கைஸ் நீங்கள் அந்த பேட்டன் ரிகனைசேஷனில் நீங்கள் வந்து டெய்லி பேட்டனை வாட்ச் பண்ணால் மட்டும் போதாது நீங்கள் வந்து டீட்டெயில்டாக எழுதணும் நீங்கள் ஒரு நல்ல ரைட்டர் இல்லைனா நல்ல ட்ரேடர் கிடையாது ஏன்னா அந்த அந்த ரைட்டிங் அதாவது ஒரு பேட்டனை நோட் பட் டவுன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பேசன்ஸ் இல்லைனா மார்க்கெட்டில் எங்கே உங்களுக்கு பேசன்ஸ் இருக்கு போகுது கைஸ் இங்கே நம்ம வந்து ஆக்சுவலி என்னென்னா பணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கும் ஸோ அந்த பணம் பண்ணோன்னா அதுக்குரிய ப்ராசஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணியாகணும் ஓகே அந்த லேர்னிங் கருவர்க்கில் அந்த தான் நீங்கள் பாஸ் பண்ணி ஆனால் லேர்னிங் கருவுன்னா ஆக்சுவலி என்னென்னா லேர்னிங் கருன்றது என்னென்னா நான் ஒரு சிம்பிளான ஒரு வேலை உங்களுக்கு சொல்லித் தரேன் கைஸ் கொஞ்சம் போர் அடிச்சாலும் பரவாயில்ல பட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு நான் ஓகே கைஸ் நிறைய பேர் என்னென்ன என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட இது ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேங்க ஒன் இயர் செகண்ட் இயர் த்ரீ இயர் ஃபோர் இயர் ஃபைவ் இயர் ஓகே ஓகே சிக்ஸ் இயர் ஓகே இது ஒன்று ஒன்று ஒவ்வொரு இயர்ஸ் நினச்சிக்கோங்க ஓகே எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என்னோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி போணுன்னு நினைக்கிறாங்க அதாவது நான் ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா அஞ்சு வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய எக்ஸ் என்னோடய எல்லோரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்குன்னா இந்தளவு நான் ட்ரேடிங்கில் டெவலப் ஆகணும் இந்தளவு நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஓகே உதாரணத்துக்கு உங்களோடய கொள்கை வந்து ஒரு ஒரு கோடி ரூபா அஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கணும்ன்றிருக்குனா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு வருஷமும் இப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போவோன்னு நினைப்பாங்க கைஸ் ஒவ்வொரு வாட்டமும் இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போக முடியாது அதுக்குரிய ரீசன் என்னென்னா லேர்னிங் கரு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் நினைக்க நீங்கள் நினைக்கிறது என்னென்னா உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ப்ராசஸ் இருக்குது பட் கைஸ் ரியலி ஆக்சுவலி என்ன நடக்கும்னா இருக்கும் கைஸ் புரியுதா அதாவது ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை செகண்ட் இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை தேர்ட் இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஃபோர்த் இயர் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடையாது என்னடா நாலு வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம்டா இதில் நம்ம கொஞ்சம் கூட டெவலப் பண்ணவே இல்லையாடா அப்படின்ட்டு ஏகப்பட்ட வேறு இந்த ட்ரேடிங் வந்து கைவிட்டுருவாங்க நம்மளும் டெய்லி ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் பட் டெவலப்மெண்ட்டே இல்லை நாலு வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் பட் டெவலப்மெண்ட்டே இல்லையேன்னு நினைப்பீங்க காய்ஸ் பாருங்க என்ன நடக்குதுன்னு அடுத்த அஞ்சாவது வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக போயிருக்கு பட் ஏகப்பட்ட பேர் இந்த பிளேஸ்லேயே கிவ் அப் பண்ணிடுவாங்க புரியுதா ஏகப்பட்ட பேர் இந்த பிளேஸ்லயே கிவ் அப் பண்ணிடுவாங்க புரியுதா எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா இப்படி போகணும் டெவலப்மெண்ட் அதாவது நான் ஒர்க் பண்ணுறேன்னா என்னோட ஒவ்வொரு வருஷம் டெவலப் ஆகிட்டே போகணும் பட் லேர்னிங் கருவ இதை தான் சொல்லுவாங்க லேர்னிங் கருவன்னு அதாவது ஆக்சுவலி என்ன நடக்கும்னா உங்களோட டெவலப்மெண்ட்டை நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகறீங்களா எல்லாரும் பார்க்கக்கூடாது உங்களோட ப்ராசஸ் நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த உங்களோட லெவலை வந்து டேக் ஓவர் பண்ணுவீங்க நீங்கள் நினச்சதோட அதிகமாகவே ஏன் பண்ணுவீங்க ஓகே பட் அந்த லேர்னிங் கருவில் இதான் அந்த லேர்னிங் கரு இந்த லேர்னிங் கருவில் நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும் இந்த ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை பட் கைஸ் புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே எல்லார எல்லா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்ஸும் இதை தான் வந்திருக்காங்க ஸோ பிகினர்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளோட ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் இப்படி போயிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க ஒவ்வொரு ட்ரேடில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க பட் அப்படி நடக்காது ஓகே அவங்க லேர்னிங் கருவ இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி இப்படி தான் நடக்கும் பட் இதுலேயே நீங்கள் அதாவது இவ்வளோ தூரம் தோண்டி நாலு வருஷமாக தோண்டி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு போயிடுவீங்க பட் அஞ்சாவது வருஷத்தில் அந்த டைமண்ட் இருக்குது கிட்ட தான் இருக்குது பட் நீங்கள் இங்கேருந்தே போயிடுவீங்க ஓகே ஸோ கைஸ் நான் வள வளன்னு சொல்ல வரல உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா ஓகே கைஸ் ஸோ உங்கள் லேர்னிங் கருவை வந்து நீங்கள் பாஸ் பண்ண விரும்புங்க வந்து அப்சர்வேஷன் பண்ணுங்க வெறும் அப்சர்வேஷன் மட்டும் பண்ணா பார்த்தா ரைட் டவுன் பண்ணுங்க அதை மேட்ச் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க ஒவ்வொரு இதுக்கும் அதாவது எதுக்கு இந்த இடத்துல பிரைஸ் ஏன் இந்த இடத்துல எப்படி வந்தது அந்த பிரைஸ் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி பேட்டர்ன் எப்படி இருந்தது இன்னொரு சார்ட்ல அப்சர்வேஷன் பண்றதுக்கு முன்னாடி சேம் பேட்டர்ன் இந்த மாதிரி வேற எங்கேயா நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கோரிலேஷன் பண்ணுங்க ஓகே கைஸ் தேங்க் யூ ஸோ மச் கைஸ் லாஸ்ட் வீடியோவில் சவுண்டில் அதுக்காக அகெய்ன் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஸோ மச்